ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜரீகம், தி சாவரனிட்டி ஆஃப் காட் இன் அவர் லைஃப். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பிறப்பின் நாட்களிலிருந்து இறப்பின் நாட்கள் வரை தேவன் மூன்று காரியங்களை செய்கிறார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய ஆயத்தம். அதை இப்படி சொல்வேனையானால், இஸ் ப்ரிப்பரேஷன், நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். பிறப்பிலிருந்து கல்லறை வரை ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டது. அநேகருக்கு அது புரியவில்லை, நினைக்கிறார்கள் ஏதோ வந்து பிறந்து விட்டேன். இல்லை, God prepared your life. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாட் ஓன்லி ப்ரிப்பேர்ட், ஈ ஆல்சோ ப்ரொடெக்ட். அந்த வாழ்க்கையின் பயணத்திலே உங்களை என்னை அவர் பாதுகாக்கிறார். உங்களுக்கு தெரியாமலேயே God protects. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும், குழந்தை பருவத்திலிருந்து கருவிலிருந்து கல்லறை வரை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பு. மாத்திரமல்ல, ஈ ப்ரூவ்ட் தான் யார் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிரூபிக்கிறார். நிறைய பேருக்கு அது புரிவதில்லை. ஒரு மூன்று வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். God prepares. தேவன் ஆயத்தம் பண்ணும் தேவன். இரண்டாவது, God protects. அவர் பாதுகாக்கும் தேவன். மூன்றாவது, God proves. தான் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்கும் தேவன். அதற்கு உதாரணமாக திருமறையிலிருந்து மோசையை குறித்து கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் மோசையின் சரித்திரங்கள் தெரியும், நாம் படித்திருக்கிறோம். மோசே அவர் பிறந்த ஒரு காலகட்டம், இந்த பூமியிலே ஆபிரகாம் லிங்கன் என்கிற ஒரு மாபெரும் ஒரு மனிதனை தேவன் பூமிக்கு அனுப்பினார். அவர் தேவன் நின்று சொன்னால் கூட மிகையாகாது. அதாவது, கருப்பர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஓட்டுரிமை இல்லை, பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, எந்த உரிமையும் இல்லை. அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே வாழ்ந்த மக்களை விடுவிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட பூமியில் ஒரு மனிதன், ஆபிரகாம் லிங்கன். அவர்தான் இந்த அடிமைத்தனத்தை அவர் முறித்து போட்டார். அடிமை சந்தை என்று சொல்லும்போது, அங்கே உங்கள் தன் வீட்டுக்கு வேலை செய்ய வேண்டுமானால் அடிமை சந்தைக்கு போவார்கள். ஏராளமான அடிமை நிற்பார்கள். அவருடைய மார்பிலே அளவிட்டால் அவர்கள் ஒரு விளம்பரத்தை அணிந்திருப்பார்கள். வயது, உயரம், அவருடைய எடை எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன இடுப்பில் சின்ன துணி கட்டிருப்பாங்க, அதான் அடிமை. அதை விலை கொடுத்து வாங்குகிறவன் எங்கெல்லாம் அவனை குத்தக்கூடாது அங்கெல்லாம் குத்தி பார்ப்பான். ஆனால் விலை கொடுத்து வாங்குகிறானே, அவன் மறித்து போனால் இவனுக்கு நஷ்டம். அந்த அடிமை அவன் வீட்டிலே காலமெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே அடிமை சந்தை ஒன்று இருக்கும். அதாவது, ஆடு மாடு மறித்தால் விளக்கம் தேவை, அடிமை மறித்தால் விளக்கம் தேவையில்லை. அந்த அடிமையை கொன்று போட எந்த நேரமும் இந்த எஜமானுக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட அடிமை சந்தையின் காலத்திலே தான் ஆண்டவர் இந்த பூமியிலே ஆபிரகாம் லிங்கன் அனுப்பினார். ஆனால் அதற்கு முந்தியே ஆண்டவர் தான் ஆயத்தம் பண்ணின மோசே அனுப்பினார். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். ஒரு தெரிந்த சத்தியம்தான், அவருடைய ஊதியத்துக்கேற்ற கூலி இல்லை, ஊதியத்துக்கேற்ற பலன் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். தேவன் ஒரு மனிதன் அனுப்பினார், அவர்தான் மோசே. அன்பாளுடைய தம்முடைய ஜனத்தை விடுதலை செய்யும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன்தான் மோசே. இந்த மோசே என்ற வார்த்தை வேதாகமத்தில் 700 முறைக்கு மேலாய் வருகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மோசே என்ற வார்த்தை 700 முறைக்கு மேலாக வந்திருக்கிறது. அப்படியானால் தேவன் அந்த தேவ மனிதனை முன்குறித்தார். அன்பாளர்களே, அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் சொன்னது போல அவருடைய பிறப்பு அதிசயமானது, சுவாரஸ்யமானது. அவருடைய வளர்ப்பும் அவருடைய பிறப்பும் அவருடைய மரணமும் எல்லாமே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்.
அது அற்புதமான ஒன்று. அது மாத்திரமல்ல, மிகுந்த சுவாரஸ்யமான ஒன்று. அன்பான தேவ பிள்ளைகளே, பாடுகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. தேவன் தன் ஜனங்கள் ஒரு மாபெரும் நெருக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் தேவன் ஒரு மனிதனை அனுப்பினார். அவனை பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், பயன்படுத்தினார். அவர்தான் மோசே. அது மாத்திரமல்ல, அவன் தேவனால் ஆளுகை செய்யப்பட்டான். பூமியிலே தேவன் அவனை கொண்டு தம்முடைய நோக்கத்தையும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நான் இவைகளை சொல்ல காரணம் என்றால், இது உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை. தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு கூட பூமியில் அனுப்பியிருக்கிறார். God has a plan, God has a purpose. ஆண்டவர் உங்களை குறித்து, எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதோ நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் அமர்ந்து பிறக்கவில்லை. ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு குறிக்கோளோடு கூட கர்த்தர் உங்களை என்னை அனுப்பியிருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, அது என்றைக்காக சிந்தித்திருக்கிறீர்களா? அப்படியானால் நம்மை அனுப்பினவர் நமக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்திருக்கிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், அனுப்பப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான், பராமரிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அவனுடைய அடக்கத்தை தேவனே நடத்தினார். நான் இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், த சாவரன்டி இன் அவர் லைஃப் டைம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜரீகம். பல நேரங்களிலே இதை நாம் மறந்து போகிறோம். அந்த தேவ நோக்கத்தையும் தேவ சித்தத்தையும் நாம் மறந்து விடுகிறோம். ஏதோ நான் பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், சுயத்துக்காக இல்லை என்பார்களே. திரும்ப நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன், த சாவரனிட்டி ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். தேவன் உன் வாழ்க்கையை ராஜரீகம் பண்ண விரும்புகிறார். உன் வாழ்வில் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு அனைவருக்கு ஒரு வேலை, ஏதோ அவருடைய படிப்பால் கிடைத்தது இந்த உயர்வு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதில் எந்த துறையில் இருக்கலாம், ஒரு அரசாங்கத்துறையிலே, ஒரு நீதித்துறையிலே, ஏதோ ஒரு துறையில் இருக்கலாம், ஒரு காவல்துறையிலே. தேவன் ஒரு குறிக்கோளோடு உங்களை வைத்திருக்கிறார். God has a plan and God has a purpose. உங்களை எடுத்தவர் அவரே. மோசே என்ற வார்த்தையின் பொருள் என்றவனால் எடுக்கப்பட்டவன். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, உங்கள் கருவிலிருந்து கர்த்தர் எடுத்தார். இத்தனோ பிள்ளைகள் கருவிலே மரித்து போகிறது, பாதியிலே மரித்து போகிறது. இந்திய கணக்கிலே சிறு பிள்ளைகள் யாரெல்லாம் மரிக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும், பல காரணங்களாக, குறைபாடுகளால். அப்படிப்பட்ட உலகத்திலே குறைபாடு இல்லாமல் கருவிலிருந்து இந்த நாள் வரை உங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நாற்காலி உட்கார்ந்திருப்பதற்கு காரணமே கர்த்தர். இந்த பதவிக்கு காரணமே கர்த்தர். இந்த உயர்வுக்கு காரணமே கர்த்தர். இந்த அந்தஸ்துக்கு காரணமே கர்த்தர். மறவாதே, மறந்து போகாதே. அந்த நோக்கத்தை அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் எந்த துறையில் இருக்கலாம், அன்பர்களே, எந்த துறை இருந்தாலும் அந்த துறையில் தேவனுக்கு சாட்சியாக இருங்க, தேவனுக்கு பயன்படுங்க. அவுட் ஆஃப் வேலை இல்லை. எப்படிலாம் தேவனுக்கு பயன்பட முடியுமோ, ஒரு வருவாய்த்துறை, அதில் தேவனுக்கு பயன்படுங்கள். தேவனுடைய ஊழியர்களுக்கு பயன்படுங்கள். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ஊழியக்கார்கிட்ட லஞ்சம் வாங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை. அவர் கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் ஊழியக்கார் லஞ்சம் வாங்குகிறார். மனசாட்சியே இல்லை கொஞ்சம் கூட. நான் பலமுறை இந்த ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன், God prepared you in that position. இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்தவர் அவர் தான். யோசித்து பாருங்க, அவர் மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், அதாவது God prepares, தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். யாத்திராம் ரெண்டாம் அதிகாரம் அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அது அழகுள்ளது என்று கண்டு மூன்று மாதம் அதை ஒழித்து வைத்தாள். அதாவது அவள் ஒழித்து வைத்தாளோ இல்லையோ, தேவன் ஒழித்து வைத்தார். God protected Moses. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் தேவன் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார். இதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை கண்மலையிலே ஒழித்து வைத்து. பாதுகாப்பற்ற ஒரு உலகம், பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பு இல்லாத மனிதர்கள். ஆனால் பாதுகாப்பற்ற உலகத்திலே உங்களையும் என்னையும் God hides. ஒவ்வொரு நாளும் அவருடைய உள்ளங்கைகளிலே, அவருடைய கண்மலையிலே உங்களை என்னையும் ஒழித்து வைத்து அவர் காப்பாற்றுகிறார். வசனம் சொல்கிறது, அவள்
மூன்று மாதம் அதை ஒழித்து வைத்தார். இந்த எண்ணத்தையும் இந்த சிந்தையும் அந்த உணர்வையும் தந்தவர் கர்த்தர். இன்றைக்கு அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்நாள் வரை நாம் வாழ்வது நம்முடைய ஆரோக்கியம் அல்ல, உணவு அல்ல, அதாவது நம்முடைய உடற்பயிற்சி அல்ல. அதெல்லாம் முக்கிய ஒருவேளை காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை விட தேவன் உங்களை என்னையும் நாள்தோறும் அவர் பாதுகாக்கிறார். எத்தனை பெரிய பாதுகாப்பு! தேவன் பாதுகாப்பதைப் போல யார் நம்மை பாதுகாக்க முடியாது. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், God protected Moses. உங்களை என்னையும் தேவன் நாள்தோறும் பாதுகாக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதுகாப்பை போல இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. அவர் பாதுகாப்பது போல யாரும் பாதுகாக்க முடியாது. இரவிலும் பகலிலும் போகும்போதும் வரும்போதும் உங்களை என்னையும் அவர் பாதுகாக்கிறார். பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு நாளும் நம்மை பராமரிக்கிறார். அடுத்த வார்த்தை God provides. தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவு, உடை, ஆகாரம் அத்தனை தந்து அந்த கொடூரமான காலத்திலையும் God provide Moses. வாசிக்கிறேன், ஆதியாகமத்து புஸ்தகம் 2 பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். எத்தனை பெரிய வார்த்தை! இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போ, வளர்த்துடு, சம்பளம் கொடுக்கிறேன். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பாக்கியமான உலகத்திலேயே பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுத்து சம்பளம் வாங்கின ஒரே ஒரு அம்மா இவ்வளவுதான் இருக்கணும். மோசையின் தாயை போல இந்த பாக்கியம் யாருக்கும் இல்லை. தான் பெற்ற பிள்ளைக்கு தானே பால் கொடுத்து சம்பளம் வாங்கினாள். அவருடைய கருத்து என்னவென்றால், ஆண்டவருக்காக அந்த வார்த்தை சொன்னால், எனக்கென்று வளர்த்திடு, என்னை பற்றியே பேசு, என் ராஜ்யம், என் மகிமை, என் மாட்சிமை. 15 வரைக்கும் நான் படிக்க விரும்புகிறேன். 15 வரைக்கும் அன்பான கத்து அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவளுக்கு அவன் குமாரனானான். அடுத்த பட்டத்து இளவரசனாக வர வேண்டிய ஒரு மாபெரும் சுலாக்கிய மோசேக்கு. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், God provide in everything. நம்முடைய ஒவ்வொரு நாளிலேயும் not only he provide, not so he proves. தான் உன் நேசிக்கிறேன் என்பதற்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, not only அன்பானோடே தேவன் உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். நம்ம முதலாக சொன்னேன், God protects. அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, தீமையான மக்களிலிருந்து, அக்கிரமக்காரிலிருந்து, துன்மார்க்கரின் வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நாட் ஓன்லி தட், God ப்ரூவ் இஸ் வேர்ட். நம்முடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். எப்படி உறுதிப்படுத்துகிறார்? ஏசாயின் புஸ்தகம் 49:23 அந்த வசனம் எப்படி சொல்கிறது? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும்படி வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகள் உன்னை கை தாயுமாய் இருப்பார்கள். இந்த வார்த்தை எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும்படிக்கு அவருடைய நாயகிகள் உனக்கு கை தாயகமாக இருப்பார்கள். தரையிலே உங்கக்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். இந்த வார்த்தை மோசேயின் வாழ்க்கையில் எத்தனை உண்மை! அன்பானவர்களே, அந்த சுவாசம், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும்படி அவருடைய நாயகிகள் உனக்கு கை தாயமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூள்களை நக்குவார்கள். அன்பான தேவப்பிள்ளையே, God not only he protects, he proves his word. தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த விரும்புகிறார். உன்னிலே, உன் மூலமாய், உன் வாழ்க்கையை கொண்டு ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம், காலங்கள் மாறலாம், காலங்கள் ஒருவேளை நிதானமாக ஓடலாம். பட் God wants to prove. நான் சொல்ல வந்த வார்த்தை, தேவன் அவருடைய வல்லமையும் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் வாழ்க்கை நிறைவேற்ற விரும்புகிறார். எவ்வளவு ஓடினாலும், நீ எங்கே ஓடினாலும், வானத்துக்கு ஏறினாலும், பூமியிலே படுக்கை போட்டாலும் உன்னை தேவன் விடுவதில்லை. He wants to prove, not only he wants to prove, he wants to productive you. உன்னை பெருக பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் படிக்க அந்த திருமுறை நீங்கள் இன்னொரு முறை உங்களுடைய வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். முடிந்தால் கோடிட்டுக் கொள்ளுங்கள்.
இது உங்களுக்கு நடக்கும். ராஜாக்கள் உன்னை வளர்ப்பார்கள். அப்படியானால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அவன் அவளுக்கு குமாரனானான். எத்தனை பெரிய பாக்கியம், அவன் அவளுக்கு குமாரனானான். அதிகாரம், ஆளுகை, வல்லமை, அது மட்டுமல்ல தேவன் ஒவ்வொரு நாளும் அன்பானவளே, God prepare for his planning. நான் சொல்ல வந்த கருத்து, இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த செழிப்பு, இந்த மேன்மை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், God's plan. இன்றைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உன் நடுவில் இருக்கிறார். நீ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த கண்ணீரின் பாதையிலே God is in your midst, நடுவில் இருக்கிறார். நான் இருப்பேன் நடுவினிலே, அவர் எல்லாம் பூட்டி அறைக்குள்ளே வந்தவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நடுவில் இருக்கிறார். முற்றடிதான், முட்கள் தான், வேதனை தான், கண்ணீர் தான், பாடுகள் தான், ஆனால் அது நடுவில் இருக்கிறார். அது நடுவில் இருந்து அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எந்த சூழ்நிலையிலும் நீ வெந்து போக மாட்டாய். அன்றும் இன்றும் அதே தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். அன்றைக்கும் அன்பானவளே, மோசேக்கு என்ன செய்தாரோ அது உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அவர் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். திருமறை சொல்கிறது, அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும், ஆரம்பத்தில் சொன்னேனே, when God prepares, இரண்டாவது God protects, மூன்றாவது God provides. மோசே வாழ்க்கையிலே மூன்று காரியங்கள், கண்ணீரின் வாழ்க்கை, பாழ்களின் வாழ்க்கை, போராட்டங்களின் வாழ்க்கை, இல்லாமையின் வாழ்க்கை, வெறுமையின் வாழ்க்கை. நான் சொல்ல விரும்புகிறேன், God protects. அந்த கொடுங்கோள் மத்தியிலும் தேவனை பாதுகாத்தார். எல்லா பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும், பட் God protected Moses. இரண்டாவதாக அன்பார்களே, அவருடைய நோக்கத்தை அது நிறைவேற்றினார். God proved Moses. உலகம் ஆயிரம் பேசலாம், உலகம் ஆயிரம் சொல்லலாம் உங்களை குறித்து, இல்லாதவர்கள், இழிவானவர்கள், அற்பமானவர்கள், மோசமானவர்கள், பட் God prove you, நீங்கள் யார் என்பதை தேவன் நிரூபிப்பார். காலங்கள் நிரூபிக்கும், கர்த்தர் நிரூபிப்பார். எனவே டோன்ட் ரன் அவே ஃப்ரம் திஸ் பிளான். அவருடைய நோக்கத்தை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு, அவருடைய குறிக்கோளை விட்டு ஓட வேண்டாம். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்மறையான மக்கள் உண்டு, வனாந்தரங்கள் உண்டு. அன்பர்களே, நீங்களாய் ஓடினால் ஒழிய தேவன் ஒரு நாளும் உங்களை திசை திருப்ப விடவே மாட்டார். அப்படியே ஓடினாலும் அவர் விட மாட்டார். ஏன் தெரியுமா? உங்களை குறித்த நோக்கம் தன்னேருந்து எடுக்கப்பட்டான். உங்களை என்னையும் ஆண்டவர் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து, ஒன்றுமில்லாதிருந்து, அந்தகாரத்திலிருந்து உங்களை என்னை தூக்கி எடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த வாழ்க்கை, இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த அந்தஸ்து எல்லாம் அவர் தந்தது. எனவே மறக்க வேண்டாம், மறுதளிக்க வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டாம். God has a great plan in your life. உன் வாழ்க்கையிலே உன்னை குறித்த நோக்கம், உன்னை குறித்த சித்தம், உன்னை குறித்த தீர்மானம், உன்னை குறித்த ஆயிரம் கனவுகள் உங்களை குறித்து, என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். அதை நிராசாக்கி விடாதிருங்கள். அவர், அதாவது உங்களை விட்டு விட்டு அவரை ஒன்றும் செய்ய முடியாது, அவரை விட்டு விட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு ஆண்டவர் தேவை. எனவே என்னுடைய மூன்றாவது குறிப்பு, அன்பர்களே, God prepares. ஒரு உன்னதமான வாழ்க்கைக்காக நீ கடந்து போகிற பாதை உனக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், நீ கடந்து போகிற கண்ணீர் உனக்கு புரியாமல் இருக்கலாம், கடந்து போகிற வேதம் உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஐ ப்ரிப்பேர் ஃபார் ஹையர் லெவல். உயர்ந்த நோக்கத்திற்காக, உன்னதமான நோக்கத்திற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய உன்னுடைய மன அழுத்தங்களை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். யாருக்கும் தெரியாது, யாருக்குமே புரியாது, யாருக்குமே புரியாத புதிராக இருக்கலாம். எ டே வில் கம், God will prove you. எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் அவன் வல்லவனாய் மாறினான். அது மட்டுமல்ல, அவனை கொண்டு அற்புதங்களை தேவன் செய்தான். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து, அவன் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த பார்வன் குமாரத்தியின் மகள் அந்த பெட்டியை கவனிக்காவிட்டால், யோசித்து பாருங்கள், பிள்ளை மரித்து போயிருக்கும், மூழ்கி போயிருக்கும். ஒருவேளை நீர்வாழ் மிருகங்கள் அதை ஒன்றுமில்லாமல் பண்ணியிருக்கும். ஆனால் தேவனுடைய மிகப்பெரிய கிருபை, சித்தம், நோக்கம், அன்பானவளே, ஈவன் அந்த தண்ணீர் கூட நடுப்பகுதிக்கு அவனை அந்த பிள்ளை கொண்டு போயிருக்கும்.
தண்ணீரின் வேகங்கள் நாம் பார்த்தோமே. இந்த நாட்களில் மிகப்பெரிய கார் அடி செல்லப்பட்டது. கார் அடி செல்லப்படும் போது நானர்பேட்டையை மாத்திரம் சுனாமியில் இவ்வளோ பெரிய வீடுகள் அடி செல்ல, இந்த தண்ணீரின் வேகம், அந்த வேகம் வரும்போது அந்த பெட்டி அப்படியே மூழ்கி போயிருக்கலாம். இல்லை என்றால் அன்பானோட அது இன்னொரு பக்கம் அதை மோதி இருக்கலாம். ஆனால் தண்ணீரோ மிருகங்களோ மோதுவதற்கு தேவன் ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். அன்பானவளே, அங்கிருக்கிற முதலைகள் சாப்பிட்டுருக்கலாம், தண்ணீர் முதலைகள். ஆனால் சொல்லும்போது அந்த ஒரு சுழற்சி வரும்போதே பிள்ளை உள்ளே மூழ்கி போயிருக்கலாம். ஆனால் துப்பூமியிலே உன்னை தொடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இயற்கை உன்னை தொட முடியாது. உண்மைதான், இயற்கை சீற்றங்கள் வலிமையானது. ஆனால் அந்த இயற்கையே மோசைக்கு உதவியாக இருந்தது. ஒரு சின்ன தண்ணி சுழற்சி வந்திருந்தா என்ன இருக்கும், தண்ணியில் பிள்ளை உள்ளே போயிருக்கும். ஒரு வேகம் வந்திருந்தால் அந்த பிள்ளை அடித்து கொண்டு போயிருக்கும். அவள் அந்த பிள்ளையை சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் காட் பிளான் எவ்ரிதிங். தேவன் ஒரு வாழ்க்கையில் எல்லா திட்டமிட்டிருக்கிறார். ஒருவேளை திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த வேலை போய்விட்டது இல்லை. ஒரு வழி அடையும் போது அவர் புது வழி திறக்கிற கர்த்தர். சத்ரு ஒரு வழி அடைத்தால் உனக்கு ஏழு வழிகளை தேவ திறப்பார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப, அதே பார்வன் அதை பார்த்திருந்தால் அந்த பிள்ளையை அன்றைக்கே அவன் கொன்றிருப்பான். பார்வனுடைய கைக்கும் முதலையுடைய கைக்கும் இயற்கையின் சீற்றத்திற்கும் விடுவித்த பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் பாதுகாக்க உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்ல வந்த பெரிய நோக்கம் என்னவென்றால், அவருடைய தெய்வீக சித்தம், அவருடைய தெய்வீக நோக்கம், அவருடைய தெய்வீக திட்டங்களுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி, உங்கள் சொந்த வழிகளின்படி அல்ல, அவருடைய வழிகளின்படி. அப்படி நீங்கள் நடப்பீரானால் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் இன்னொரு மோசையாக மாற முடியும். நம்முடைய தேசத்திற்கு அப்படிப்பட்ட மோசைகள் தேவை. ஜனத்திற்காக, ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக, ஜனத்தின் மேன்மைக்காக போராடுகிற மோசைகள் தேவை. பரிந்து பேசுகிற மோசைகள் தேவை. அவர் சொன்னது போல, என் பெயரை கிறுக்கி போடும், என் பெயரை கிறுக்கி போடும், என் ஜனங்களை ரட்சியும், இல்லைன்னா என் பெயரை கிறுக்கி போடும். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பாரம் தன் மக்களுக்காக, தன் மக்களுக்காக, தன் தேசத்திற்காக, தன்னையும் தன்னுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் துறந்து போட்ட ஒரு தெய்வ மனிதன் எனவேதான் சொல்லுகிறது. தேவஜன, அதாவது தேவஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியமாய் தெரிந்து கொண்டான். எகிப்தினுடைய சகல பொக்கிஷங்களிலும் அதை அனுபவிப்பதை விட தேவஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி, உலகமா ஊழியமா? உலக மேன்மையா தேவனுடைய உண்மையான ஊழியமா? இன்றைக்கு ஊழியங்கள் மலிந்து போனது. இன்றைக்கு ஆடல் பாடல் கொண்டாட்டம் திரைப்பட பாடல்கள், அது அப்படியே பாடுவது, அதுக்கு ஜனங்கள் கை தட்டுவது, ஊழி ரசிப்பது, எவ்வளவு வேதனையான காரியம். தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்காக யாரும் இறக்கப்படவில்லை, ஆனால் ஒரு தேவன் இறக்கப்பட்டார். அதான் சொன்னேன், காட் ப்ரொவைட்ஸ், காட் ப்ரூவ்ஸ். உனக்காக யார் இறக்கப்படாமல் இருக்கலாம், உனக்காக இறக்கப்படுகிறவர். இதைத்தான் இசைக்கில் பரவாசிக்கிறோம், ஒரு கண்ணும் உண்மையில் இறக்கமாயில்லை. இதான் உலகம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பெற்றோர், உறவுகள் நிறைய இருக்கலாம், ஆனால் ஒரு கண் உண்மையில் இறக்கமாயில்லை. உண்மை இறக்கமாக இருக்கிற ஒரு கர்த்தர் தான். அவர் சொல்லுகிறார், ஐ ப்ரொவைட் யூ, ஐ ப்ரொடெக்டட் யூ, ஐ ஹவ் பிளான் ஃபார் யூ, ஐ ப்ரிப்பேர் ஃபார் யூ. நான் ஆயத்தமான விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக, மாபெரும் ஊழியத்திற்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ கடந்து போகிற அந்த கண்ணீரின் பாதை, அழுகையின் பாதை, புலம்பலின் பாதை, ஒருவேளை உனக்கு ஏமாற்றமாக இருக்கலாம், ஆனால் காட் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் ஹையர் லெவல். நீ ஏமாந்த இடங்களிலே உன்னை உயர்த்த விரும்புகிறார். தலை குனிந்த இடத்துல உன் தலை உயர்த்த விரும்புகிறார். காட் ப்ரிப்பேர்ஸ். மோசையின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி தான். தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளியை தேவன் வெற்றியுள்ள மனிதனாய் மாற்றினார். எ விக்டிம் பிகேம் எ விக்டர். உடனே நினைக்கலாம், அது தண்டிக்கப்பட வேண்டியவன், உண்மைதான், பல தவறுகள் பல குற்றங்கள், ஆனால் உன்னையே கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இப்படி சொன்னால் அவளுக்கு புரியும், அதுதான் தேவனுடைய இரக்கம். கிருபை என்பது வேறு, இரக்கம் என்பது வேறு.
கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி. இரக்கம் என்பது அன்பாயிரவே, அதாவது ஒரு கொலை ஏழு கொலை பண்ணவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாய் மாறுகிறார். தேவன் சொல்கிறார், என் கிருபையும் இரக்கங்களும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். மோசே கொலை குற்றவாளி தான், ஆனால் அந்த கொலை குற்றவாளி தேவன் பயன்படுத்தினார். இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்துல நிறைய அழுத்தம் இருக்கலாம், நான் தகுதியற்றவன், ஊழியம் செய்ய தகுதியற்றவன், பாட தகுதியற்றவன், சபைக்கு போக தகுதியற்றவன். மோசே தகுதியற்றவன் தான், ஆனால் தகுதியற்றவனையும் தகுதி உள்ளவனாய் தேவன் மாற்றினார். இதன் ஆரம்பம் சொன்னேன், த சாவரனிட்டி ஆஃப் காட் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜரீகம். இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ராஜரீகம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற அந்த ஊழியம், கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற அந்த அழைப்பு, கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற அந்த இலக்கை தொடர்ந்து ஓடுங்கள். இடையில எதுவும் வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எல்லாம் வரலாம், ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாடுகள் மனாந்திரங்கள் உண்டு, கல்லடி உண்டு, சொல்லடி உண்டு, எல்லா அடிகளும் உண்டு. இந்த அடிகள் மத்தியில காட் ப்ரிப்பேர்ஸ், இந்த அடிகள் மத்தியில காட் ப்ரொவைட்ஸ், இந்த அடிகள் மத்தியில காட் ப்ரொடெக்ட்ஸ், இந்த அடிகளின் மத்தியில காட் ப்ரூஸ். உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நிரூபிப்பார், பயன்படுத்துவார். உங்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர், பரிதாபம் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் தான் நாம் யாத்திரை வாசிக்கிறோம். தன் ஊழியக்காரன் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர், இதனாலில உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையின் மேல், உன்னுடைய குடும்பத்தின் மேல் பரிதாபம் கொள்வது மட்டுமல்ல அக்கறை உள்ளவர், நடத்துவார். உன்னுடைய பின்னணி மோசமாக இருக்கலாம். அவன் இந்த லேவியின் குடும்பத்தில் பிறந்தவன், லேவியம் சிமி ஏகசக கொடுமையின் கருவிகள். உங்களுடைய பின்னணி மோசமாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை குறித்த நோக்கம், உங்களுக்கு குறித்த திட்டம். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, மேன்மையான ஆசீர்வாதம். லேவிக்கு மேன்மையான ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் மோசேக்கு மேன்மையான ஆசீர்வாதம். இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் தகப்பனுக்கு, உடன்பிறந்த மக்களுக்கு மேன்மையான இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சாபமான குடும்பத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகன், சாபமான குடும்பத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியன். எனவே நினைக்கூடாது உங்க பேக்ரவுண்ட், உங்க பின்னணி, உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தேவன் சொல்கிறார், உன்னை மேன்மையாக, உன்னை உயர்வாக, உன்னை அற்புதமாக தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். எனவே உங்களுடைய பின்னணி, உங்களுடைய வாழ்க்கை, கடந்த காலம், நான் குற்றவாளி, தண்டிக்கப்பட வேண்டியவன், எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அழைத்தவரை பாருங்கள். சிறு வயதிலிருந்து அவரால் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். சிறு வயதிலிருந்து அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாயின் கர்ப்பத்தை உருவாக்கினவர் நீரே, சிறு வயது முதல் கொண்டு உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். இன்னைக்கு எல்லாம் மறந்துடுறோம். அதெல்லாம் வந்த உடனே இன்னைக்கு ஐடி, வெளிநாட்டு வேலை, இதெல்லாம் வந்த உடனே அநேக தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகிறார்கள். சிறு வயது முதல் கொண்டு நான் தேவனால் ஆதரிக்கப்பட்டேன், அவரால் உற்பத்தி செய்யப்பட்டேன், ஆதரிக்கப்பட்டேன். எனவே திரும்ப சொல்லுகிறேன், த சாவர்னிட்டி ஆஃப் காட் இன் யுவர் லைஃப், உன் வாழ்வில் தேவனுடைய ராஜரீகம், தொடர்ந்து அந்த ராஜரீகம் உன் வாழ்க்கையின் மறிக்கும் வரை இருக்க உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் ஜெபிங்க, ஆண்டவரே என் வாழ்வில் உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அரசாட்சி என் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கட்டும், உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும், உங்களுடைய அரசாட்சி இருக்கட்டும், அவருடைய விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அவருடைய ஆளுகை, அவருடைய அரசாட்சி. இன்னைக்கு நாம தானே ஆளரும், நான், என் மனைவி, என் பிள்ளை, என் குழந்தை இல்லை. இவன் சொல்கிறார், என் ஆளுகை. இதைத்தான் கொலோசியர் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு இருக்கிற சுதந்திரம். புரிய நினைக்கிறவங்களுக்கு, பரிசுத்தவானிடத்தில் அவருக்கு இருக்கிற சுதந்திரம். உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு சுதந்திரம் உண்டா? உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், பாருங்க, அறிமுகம் இல்லாவிட்ட எனக்கு சுதந்திரம் இல்லை, நான் உட்காந்து பேச முடியாது, நின்றுதான் இருக்கணும், வெளியதான் இருக்கணும். ஆனால் என் வீட்டில் எனக்கு சுதந்திரம் உண்டு, நான் யாரையும் பர்மிஷன் கேட்டு உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. சமையலுக்கு போக உத்தரவு தேவையில்லை, ஏன்னா என் வீடு, எனக்கு எல்லா சுதந்திரம் உண்டு. இன்றைக்கி அனைவருடைய வீடுகளில் ஆண்டுக்கு சுதந்திரமே இல்லை, எல்லாம் வாசல் தான், இல்லாவிட்டால் அந்த விசிட்டிங் தான். சில பேரை வெளியே வாசல் உட்காந்து பேசுகிறோம், சில பேரை வெளியே உட்காந்து பேச வைக்கிறோம், சில பேரை நம்முடைய லிவிங் ரூமுக்கு கூப்பிட்டு வரோம்.
அதனால் அவரோடு இருக்கிற உறவு தேவன் சொல்கிறார் நான் வாசலிலும் அல்ல, அதாவது உன்னுடைய லிவிங் ரூம்லே அல்ல, நான் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்க விரும்புகிறேன். அதைத்தான் சொல்கிறது, எங்கும் அவருடைய சுதந்திரம், எங்கும் அவருடைய ராஜரீகம் இருக்கும்போது ஆரம்ப சொன்னேன் த சாவனிட்டி ஆஃப் காட், இதனுடைய ராஜரீகம் வாழ்க்கையிலே விளங்கும், அது நிரூபிப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ் அர்ப்பணியுங்கள். மோசேக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் காட் ப்ரூவ்ட் இஸ் சாவனிட்டி, அவருடைய ராஜரீகத்தையும் வல்லமையும் ஒரு நாள் சொல்லுங்க, தேவனே உடைய வல்லமையை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணும், உடைய மகிமையை விளங்க பண்ணும், உடைய நீதியை விளங்க பண்ணும், உடைய நியாயத்தை விளங்க பண்ணும், உடைய சத்தியத்தை விளங்க பண்ணும், உடைய வெளிச்சத்தை விளங்க பண்ணும், நிச்சயமாக விளங்க பண்ணுவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றி. உடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பாராட்டின் எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய ராஜரீகம், உம்முடைய மகத்துவம், உம்முடைய மாட்சிமை மோசேயின் வாழ்க்கையில் விளங்கினதை பார்த்தோம். கருவிலிருந்து கல்லறை வரையும் அதே ராஜரீகம், அதே மகிமை, அதே மகத்துவம் என் வாழ்விலும் எங்கள் வாழ்விலும் நிரூபிப்பீராக, உறுதிப்படுத்துவீராக, மக்கள் அதை காண்பார்களாக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய ராஜரீகத்தை வாழ்க்கையிலே கத்த வெளிப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊடக நண்பர்கள், ஊடகத்தில் பார்க்கிறவர்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு அவர்களுக்கு அனுப்புங்கள். அவர்களும் இந்த வார்த்தையினால் ஆஸ்வதிக்கப்படட்டும். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.